ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பெட்டிங் சூதாட்டம் ஒன்றும் நடப்பதில்லை, இவை அனைத்தும் கேரளா லாட்டரிக்கான கணிப்புகள் மட்டுமே. இது ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்றைக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம், அதுலேருந்து இன்றைக்கி நமக்கு எதுவும் வரல. நாளைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இனிமேல் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதுக்கு கமெண்ட்ஸில் வந்து உங்களோட ரெஸ்பான்ஸ் பார்த்தா என்ன சொல்கிறதுனே தெரியல. வீடியோ போட வேண்டாம், போதும், ஸ்டாப் பண்ணிக்கலான்னு தான் நினச்சேன். பட் நீங்கள் எல்லோரும் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது என்ன சொல்கிறதுனே தெரியல. யாரோ ஒரு ஆள் ரெண்டு ஆள் பண்ணதுக்காக இத்தனை பேரோட இதை மதிக்காமல் போனால் அது அவ்வளோவா நல்லா இருக்காது அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகே, நம்மளால் முடிஞ்ச வரையும் நம்ம என்ன கொடுத்துட்ருந்தோமோ அதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். ஏதோ நம்ம ப்ளே பண்ணலாட்டி நம்ம ஏதோ கடமைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு நாளும் கொடுத்ததில்லை அப்படின்னு நினச்சி என்றைக்குமே நான் செஞ்சதில்லை, அது செய்யவும் மாட்டேன். ஏன்னா ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்க பணத்தை வந்து யாருக்கும் வந்து சும்மா யாரும் கொடுத்து நீங்கள் வந்து போட கிடையாது. எல்லாருமே உங்களோட கஷ்டப்பட்ட உழைப்புலேருந்து வந்த பணத்தை வச்சு தான் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க. அப்போ அதுக்கு உண்டான வேல்யூ இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் அதை நினச்சி தான் நானும் கெஸ்ஸிங் போடுறேன். ஆனால் நமக்கு வரும்போது தான் வரும், வராதப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதை நீங்கள் தான் பார்த்து அளவாக ப்ளே பண்ணிக்கணும். திருப்பியும் சொல்கிறேன், முடிஞ்ச வரையும் இந்த கேமை விட்டு வெளில போக முடிஞ்சால் போயிடலாம். போயிட்டோம்னாவே பாதி ப்ராப்ளம் குறைஞ்ச மாதிரி. போக முடியாத நண்பர்கள் அளவோடு ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக விடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், கேமுலேருந்து வெளியில் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா கேமுங்கிறது நம்ம வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நம்மளும் அது கூட போயிட்டே இருப்போம். நமக்கு எவ்வளோ போகுது என்ன வருதுங்கிறதே தெரியாது. வர்றது கம்மியாக தான் இருக்கும், ஆனால் போகிறது அதிகமாக இருக்கும். நம்ம ஒரு நாள் ஃபுல் வின்னிங் எடுக்கிறோம்னா அதை விட டபுள் மடங்கு நம்ம கையிலேருந்து போயிருக்கும். ஆனால் வந்ததை மட்டும் நினச்சி சந்தோஷப்படுவோம். டெய்லி போகிறது பற்றி உங்களுக்கு கவலை பெருசாக ஒன்றும் கவலை இருக்காது. ஏன்னா அடுத்த டைம் அந்த நேரம் வரும்போது நீங்கள் வந்து அந்த சிந்தனையில் தான் இருப்பீங்களுடைய, உங்கள் கையிலேருந்து போனதை பற்றி யோசிக்க மாட்டீங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு 300 போட்டிங்கன்னா மாதம் 10,000 அதுவே வந்துடும். நம்ம ஒரு 10,000 பிடிக்கிறதுக்காக இந்த ஓட்டம் ஓடுறோம். ஆனால் மாதம் பல ஒரு வருஷம் ஆகியும் பிடிக்காதவங்களும் இருக்கீங்க. மாதம் 10,000 நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள், வருஷம் 120,000 ஆயிரும். நீங்கள் வந்து அதுலேருந்து வர்றதை நீங்களே சேர்த்து வச்சு எடுத்துடலாம், அந்தளவுக்கு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க, கொஞ்சம் அளவாக போய் ப்ளே பண்ணுங்கள். கேம் சரியில்லைன்னா ப்ளே பண்ணாதீங்க. என்றைக்காவது பேட்டர்ன்ஸ் நல்ல பேட்டர்ன்ஸ் வந்தால் மட்டும் மாதத்தில் ஒரு 3-4 டைம் ப்ளே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச வரையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க, கெஸ்ஸிங் பாருங்கள், தப்பு இல்லை. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கு எனக்கு கெஸ்ஸிங் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம போடுற எஃபோர்ட்டுக்கு வருத்தப்படாமல் ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுக்குற லைக் ஒன்று ஒன்றும் நமக்கு ஒரு கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, கெஸ்ஸிங் போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், இந்த மாதம் 7/1/3 வச்சு தான் கேம் அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 7/1/3 வச்சு கேம் வந்து எது வரைக்கும் அந்த 7 பாருங்கள் இதோட ஸ்டாப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 7 வரல, பார்த்தீங்களா தெரியும். ஓகேங்களா, 7 அப்படிங்கிற நம்பரை நமக்கு ஸ்டாப் பண்ணிட்டான். ஓகேங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 நாள் நமக்கு அந்த 7 வச்சு இடையில ஒரு நாள் எதுவுமே வரல. இருந்தாலும் 7/1/3 அப்படிங்கிறது நமக்கு கண்டினியூவாக கொண்டு வந்து அந்த 11 நாளில் வந்து 927 அப்படின்னு சொல்லி அடித்தப்போ கரெக்டாக கொண்டு வந்து முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் அந்த 3 ரிசல்ட் அடையிறான். ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம். ஓகேங்களா, இப்போ இதுக்கப்புறம் என்ன கேம் ஆடுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த 11 நாளும் அடிக்காத பெண்டிங் நம்பரை இறக்க ஆரம்பிச்சிட்டான். ஓகேங்களா, அந்த 11 நாள் அடிக்காத பெண்டிங் நம்பர் சி போர்டில், அதுக்கு அடுத்து அந்த 7 முடிஞ்ச அடுத்து சி போர்டில் 8 அப்படிங்கிற நம்பர். அந்த 11 நாளில் எந்த போர்டிலுமே அந்த 8 அப்படிங்கிற நம்பர் வரல. அதுக்கப்புறம் அதை கரெக்டாக கொண்டு வந்தோம். அந்த சி போர்டில் முக்கியமாக வரல, அந்த 8 பெண்டிங் நம்பர் இறக்குனதுக்கப்புறம் பி போர்டிலையும் 8 இறக்குனா, ஏ போல் 5 இறக்கணும், அதுவும் பெண்டிங் நம்பர். ரெண்டு நம்பருமே இந்த 11 நாள் இந்த நம்பர் வரவே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு நமக்கு ஏ போலில் அந்த 2 அப்படிங்கிற நம்பர் பெண்டிங்காக இருந்தது, அதுவும் ஓப்பன் பண்ணிட்டான். அப்படி பார்க்கும்போது இன்னும் ஏ போலில் நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள்.
ஜீரோ அடிச்சிட்டான், ஒன்று அடிச்சிட்டான், ரெண்டு அடித்தாச்சு, மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு தான் வரல பார்த்திங்கன்னா, அடுத்து ஒன்பதெல்லாம் வந்துருச்சு ஒன்பது. அப்போ ஏ போலில் நமக்கு எட்டு அப்படிங்கிறது மட்டும் வர வேண்டியிருக்கு. நாளைக்கு ஒரு வேளை ஏ போலில் எட்டு அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா, பி போலில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜீரோ அப்படிங்கிறது இன்னும் வரல, ஒன்று வந்துருச்சு, ரெண்டு வந்துருச்சு, மூணு வந்துருச்சு, நாலு அப்படிங்கிறது வரல. பி போலில் ஜீரோ நாலு வரல, அடுத்து அஞ்சு வந்துருச்சு, ஆறு வந்துருச்சு, ஏழு வந்துருச்சு, எட்டும் வந்துருச்சு, ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இன்னும் நமக்கு பி போர்டு வரல. ஓகேங்களா, பி போர்டில் ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வரல. அடுத்து சி போர்டு பாருங்கள், சி போர்டில் நிறையா நம்பர் வரல, அதனால் வந்து நம்ம சி போர்டு பார்க்க வேண்டாம். பார்த்தீங்கன்னா சி போர்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ வரல, ஒன்று வந்துருச்சு, ரெண்டு வரல, மூணு வந்துருச்சு, நாலு வரல, அஞ்சு வரல, ஆறு வந்துருச்சு, ஏழு வந்துருச்சு, எட்டு வந்துருச்சு, ஒன்பதும் வந்துருச்சு. ஓகேங்களா, சி போலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சி போலில் அதையும் வேணால் எழுதி கொடுத்துட்றேன். ஓகேங்களா, சி போலில் ஜீரோ அப்படிங்கிற ஒரு நம்பர் இன்னும் வரல, ஒன்று வந்துருச்சு, ரெண்டு வரல, மூணு வந்துருச்சு, நாலு இன்னும் வரல, அஞ்சும் வரல. ஓகேங்களா, பாக்கியெல்லாம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பாக்கி அந்த நம்பர் வந்துருச்சு, இதுலேயும் ஒரு நாலு நம்பர் வராமல் இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. நாளைக்கு இந்த நம்பர்லேருந்து ஏ போலில் எட்டு, பி போலில் ஜீரோ நாலு ஒன்பது, சி போல் ஜீரோ ரெண்டு நாலு அஞ்சு, இந்த நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக நாளைக்கு இந்த போர்டில் வந்து இந்த நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இறங்கும் அப்படிங்கிறது என்னோடய ஒரு கணக்கு. ஓகே, இப்போ நம்ம கெஸ்ஸிங் போயிடலாம், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போது இந்த மாதம் சி போர்டு ஒன்று வச்சு நம்மளுக்கு எழுபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி ஆடியிருந்தான், அந்த எழுபத்தொன்றுக்கு அப்படியே திருப்பி பதினேழு அப்படின்னு சொல்லி ஒரு கேம் ஆடிட்டான். ஓகேங்களா, அடுத்து இந்த ஒரு பதிமூணு அப்படின்னு சொல்லி பி போர்டில் தான் இருக்குது, அது இருக்கட்டும் சொல்கிறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி ஆடினதுக்கு அதுக்கு முத நாளே வந்து பதினெட்டு அப்படின்னு அடிச்சு தான் எண்பத்தொன்று அப்படின்னு சொல்லி திருப்பியிருக்கான். இப்போ இந்த இருபத்தொன்று அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கிறான், இந்த இருபத்தொன்றுக்கு நாளைக்கு வந்து திருப்பி வச்சு பன்னெண்டு அப்படின்னு சொல்லி அடிப்பானா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா அந்த பதிமூணுக்கு நமக்கு இங்கே ஆடலை, அதனால் சி போர்டு ஒன்றுக்கு தான் ஆரம்பித்தான், சி போர்டு ஒன்றுக்கே முடிப்பான் அப்படின்னா இதில் பிசியில் ஒரு ஒரு பன்னெண்டு அப்படிங்கிற ஒரு நம்பர் எதிர்பார்க்குறேன், வருமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் பேட்டர்ன் போயிடலாம். ஓகே, இப்போ இந்த பன்னெண்டை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதம் சி போர்டு ஒன்றுக்கெலாம் எப்படி கேம் ஆடிருக்கான் அப்படின்னு பாருங்கள். சி போர்டு ஒன்று, அடுத்த சி போர்டு ஒன்று, இப்போ ரீசெண்டாக ரெண்டு ஒன்று அப்படின்னு தொடர்ந்து அடிச்சிட்டான். ஓகேங்களா, ரெண்டு ஒன்று அப்படிங்கிறத தொடர்ந்து அடித்தான், பார்க்கலாம் இப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஓகேவா, இப்போது இந்த ஒன்றுக்கு என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள், ஆறுநூற்றி பதினேழு அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பான். அடுத்த ஒன்றுக்கு நமக்கு என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், ஏழ்நூற்றி பதினேழு அப்படின்னு சொல்லி அடிக்கணும், ஆனால் வேறு ரெண்டு நம்பரை பவர் பண்ணி அந்த மாதிரி அடிச்சிருக்கான். ஏன்னா ஏழ்நூற்றி பதினொன்று அப்படிங்கிறத அடிக்கணும், அதுக்கு வந்து ஏழ்நூற்றி பதினொன்று அப்படிங்கிறத டபுள் ஏழு சாரி ஆறுநூற்றி பதினேழு ஏழ்நூற்றி பதினேழு மாற்றி சொல்லிட்டேன், ஆறுநூற்றி பதினேழு அடுத்ததுக்கு ஏழ்நூற்றி பதினேழு அப்படின்னு சொல்லி அடிக்கணும், அந்த ரெண்டு ஏழுக்கு பவர் பண்ணி இருபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். ஓகேங்களா, அப்போ நம்மளுக்கு நாளைக்கு இந்த ஒன்றுக்கு ஒருவேளை நாளைக்கு இந்த ஒன்றுக்கு நம்மளுக்கு ஒரு நிமிஷம், இப்போ லாஸ்ட்டாக வந்த இந்த ஒன்றுக்கு நம்மளுக்கு எட்நூற்றி பதினேழு அப்படின்னு சொல்லி அடிக்கணும். ஓகேங்களா, எட்நூற்றி பதினேழு அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் வரலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏ போல எட்டு பெண்டிங் ஒரு நம்பர் தான் இருக்குது, அதனால் ஏ போலே நான் எட்டு கொடுக்குறேன். பதினேழு அப்படிங்கிற நம்பரை நான் வந்து ஆல்ரெடி பிசியில் பன்னெண்டு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் உங்களுக்கு, ஒருவேளை அதை பவர் பண்ணி நாளைக்கு பன்னெண்டு அப்படின்னு சொல்லி எட்நூற்றி பன்னெண்டு அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அந்த பதினேழு அப்படிங்கிறத பவர் பண்ணி இன்றைக்கி எப்படி அந்த இருபத்தி ஏழ்நூற்றி பதினேழுக்கு ஏழ்நூற்றி பதினேழுக்கு இரநூத்தி இருபத்தொன்று அடித்தானோ அதே மாதிரி நாளைக்கு எட்நூற்றி பதினேழுக்கு எட்நூற்றி பன்னெண்டு அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த எட்டு நாளைக்கு பெண்டிங் நம்பர் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது ஏ போலில், இங்கே சி போலில் ரெண்டு அப்படிங்கிறது வர்ற மாதிரி இருக்குது, பாருங்கள். இது உங்கள் பேசிங்களை வந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்க்கலாம். ஓகே, இந்த மாதம் நமக்கு வந்து இந்த ஆறு வச்சு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ஏற்கனவே போன வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ஆறு சி போர்டு ஆறு, ரெண்டு நாள் விட்டு பி போர்டு ஆறு, திருப்பி ரெண்டு நாள் விட்டு ஏ போர்டு ஆறு அப்படின்னு சொல்லி கரெக்டாக அடைச்சிருப்பான்.
இப்போது நம்மளுக்கு இங்கே ஒரு நம்பர் அது மாதிரி ஆடுறான், ஆனால் அதை எப்படி ஆடுறான்னு பாருங்கள். அந்த ஆறு அடித்தப்போ 69 அப்படின்னு சொல்லி அப்போ தான் 9 ஓப்பன் பண்ணான். அதுக்கடுத்து 3 நாள் விட்டு ஏ போலில் 9 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான். அதுக்கப்புறம் 9 எங்கேயுமே வரல. நாளைக்கு ஒரு வேளை பி போலில் 9 வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸிங் கிடைக்கிது, பார்த்துக்கோங்க ஓகேங்களா. பி போலில் 9 அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸிங் கிடைக்கிது, பி போலில் 9 வருமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ரூட் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதம் சி போர்டு ஒரு ரெண்டு இடத்துல அடிச்சிட்டான். இப்போ 3வது இடம், அதை வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு விளக்கமாக கொடுக்குறேன் பாருங்கள். இது வந்து பி போர்டு 9 அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேங்களா. பி போர்டு 9 அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதம் சி போர்டு அடித்த நம்பரை மறுநாள் பார்த்திங்கன்னா பி போர்டில் அடிச்சிருப்பான். அந்த பேட்டர்ன் படி இப்போ பார்த்தோம் அப்படின்னா பி போர்டு ஃபஸ்ட்டு சி போர்டு ஓகேங்களா. இந்த மாதம் ஃபஸ்ட்டு நாள் 437 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது 437 சி போர்டு 7, மறுநாள் பார்த்திங்கன்னா பி போர்டு 7. புரியுதான் பாருங்கள், நல்லா புரியுதான் பாருங்கள். சி போர்டு அடித்த நம்பரை மறுநாள் அடிச்சிருப்பான். அடுத்து சி போர்டு 1 அப்படிங்கிற நம்பரை மறுநாள் பி போர்டு அடிச்சிருப்பான், பி போர்டில் ஓகேங்களா. சி போர்டு அடித்த நம்பர் அடுத்த நாளே வந்து அதை பி போர்டில் கொண்டு வருவான். வேறு நான் செக் பண்ணிட்டேன், இந்த மாதத்தில் வேறு எங்கேயும் எனக்கு தெரியலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே 8 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான், இங்கே மறுபடியும் 8 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான் ஓகேங்களா. இந்த 3 நம்பர் தான் இந்த மாதம் சி போர்டிலேருந்து பி போர்டுக்கு கொண்டு வந்திருப்பான் ஓகேவா. இதில் என்ன கெஸ்ஸிங் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா கொஞ்சிக்கோங்க. இந்த சி போர்டு அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது சி போர்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சி போர்டு 7 அடித்தான், அதை தான் வந்து திருப்பி பி போர்டு கொண்டு வந்தான். அப்படி 7 கொண்டு வரும்போது அந்த ஃபஸ்ட்டு 7 அடிக்கும்போது பாருங்கள் பிசி 37 தான் அவன் அடிச்சிருப்பான் ஓகேங்களா. அந்த 37 அந்த 3 பார்த்திங்கன்னா அந்த இதில் ஒரு நாள் விட்டு அடுத்து ஏ போர்டில் நமக்கு 3 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பான். நல்லா புரியுதான் பாருங்கள். 7 சி போர்டை எடுத்து பி போர்டு வச்சா அந்த பி போர்டு வச்சதில் ஒரு நாள் விட்டு பி போர்டில் 3 ஓகேவா. ஃபஸ்ட்டு அடித்த சி போர்டோட 7 சரி, எனக்கே குழப்பமாக இருக்குது, கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு சி போர்டு 7, அதை பி போர்டில் அடித்தான். அந்த சி போர்டு 7 அடிக்கும்போது 37, அதில் இருக்கிற 3 பி போர்டு 7 அடிக்கும்போது ஒரு நாள் விட்டு ஏ போர்டில் அடித்தான் ஓகேங்களா. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நமக்கு இந்த 1 அப்படி சொல்லி அடித்தான், அந்த 1 எடுத்து சி போர்டு 1 எடுத்து பி போர்டில் அடித்தான். அப்போ அந்த 1 அடிக்கும்போது 71 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அந்த 71 பி போர்டில் 1 அடிக்கும்போது அதுக்கு அடுத்த நாளில் அந்த ஏ போர்டில் 7 அப்படிங்கிறது கரெக்டாக கொண்டு வந்து அடிச்சிருப்பான். அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் அந்த கெஸிங் எடுத்திருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சி போர்டு 8, அந்த நம்பர் அப்படியே பி போர்டில் அடிச்சிருப்பான். அப்போ இங்கே 18 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது கரெக்டாக அந்த ஒரு நாள் விட்டு இங்கே ஏ போர்டில் 1 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதுக்கு தான் இதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் சுற்றி வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது ஓகேவா. அப்போ ஏ போர்டு 1 அப்படிங்கிறது நமக்கு இதில் கிடைக்கிது. முதல்ல பி போர்டு 9 அப்படின்னு சொல்லி கிடச்சிருந்துச்சு, ஏபியில் ஒரு 19 அப்படிங்கிறத கூட ட்ரை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 12 வருதுன்னு சொல்லியிருந்தோம், ஒருவேளை ஏசியில் வந்துச்சுன்னா 192 கூட ட்ரை பண்ணலாம், அது உங்களோட விருப்பம், வந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. பி போர்டு 9 ஏ போர்டு 1 அப்படின்னு வர்றதுனால இங்கே 19 அப்படிங்கிற ஒரு நம்பரு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஏ போர்டில் 1 அப்படின்னு வருது, வந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணிக்கோங்க. இதை வச்சு ஒரு பேட்டர்ன் இருக்குது, அதையும் சொல்கிறேன். இப்போது இந்த இதில் பாருங்கள், போன மாதம் பிசி ஒரு 58 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான் ஓகேங்களா. பிசியில் ஒரு 58 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் 58, ஒரு நாள் விட்டு மேலே பார்த்திங்கன்னா 56 அப்படின்னு சொல்லியிருக்கும் ஓகேங்களா. அந்த 56 ஒரு நாள் விட்டு கீழே ஏபியில் 96 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான் ஓகேங்களா. பிசி 58 காமனு, அந்த 58 ஒரு நாள் மேலே வந்து 56, அந்த 56 ஒரு 96 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். இதை வச்சு நம்மளுக்கு என்ன கேம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே நம்மளுக்கு ஏபியில் ஒரு 58 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான், அந்த 58 ஒரு நாளைக்கு மேலே 92 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே வந்து அந்த 96 அப்படிங்கிறது 56 96 கேம் ஆனால் இங்கே வந்து இந்த 92 52 அப்படின்னு சொல்லி ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக இது கொடுக்குறேன், வருதான்னு பாருங்கள் ஓகேவா. இது எதனால் மேட்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இன்னும் ஒரு விஷயமும் இருக்குது இதில், இந்த 56 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது இங்கே வந்து ஃபஸ்ட்டு 56 தான் அடித்தான், 56 கூட 7. இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ன அடிச்சிருக்கானா 92 அடிச்சிருக்கான், அந்த 92 கூட 7 ஓகேங்களா. அப்போது
இங்கே நமக்கு இங்கே 96 கூட என்ன அடிச்சிருக்கான் பாருங்கள், 1. அப்போ இங்கே கீழே ரெண்டாவது நமக்கு அடிக்கும்போது இங்கே வந்து 52 அடிக்கும்போது இங்கே வந்து அந்த 1 இங்கே வரலாம். ஆல்ரெடி நம்ம 1 எப்படி வருதுன்னு சொல்லி ஒரு ரூட்டும் சொன்னோம். அப்படி பார்க்கும்போது இங்கே நல்லா தெளிவாகவே தெரியுது, நல்லா புரியுதான்னு பாருங்கள். இங்கே 56 ஒரு 96, 58 காமனு, ஒரு நாள் விட்டு மேலே பிசியில் 56, ஒரு நாள் விட்டு கீழே 56 ஒரு 96, ஏபியில் 96. அதே மாதிரி இங்கே ஏபியில் 58 அடிச்சிருக்கான், மேலே இருக்கிற ஏபியில் 92, ஒரு நாள் விட்டு கீழே ஏவியில் 52 அப்படின்னு அடிக்கலாம். 52 அடிக்கும்போது 152 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பிசியில் 52 அப்படி வந்துச்சுன்னா 152 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. வருதான் பாருங்கள், உங்கள் சீன் நல்லா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்த பேட்டர்ன் ஒன்று இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். ஓகே, இப்போது இந்த மாதம் நமக்கு இந்த பிசி 77 ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம், அது எப்படின்னு ஒரு ஓவரலாக சொல்லிடுறேன். இங்கே ஏபி 27, அதுக்கு ரெண்டு நாள் விட்டு பிசியில் 27, ஒரு மாதம் விட்டு ஏபியில் 05, இங்கே வந்து 50 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அப்போ இந்த 77 அப்படிங்கிறத எடுத்து நமக்கு கரெக்டாக இங்கே பிசியில் 77 வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருந்தோம். கரெக்டாக அன்றைக்கி வின்னிங்கும் வந்துச்சு, நிறைய பேர் வின்னிங் வாங்கியிருந்ததாக சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, இதை வச்சு நமக்கு இன்றைக்கி என்ன கெஸிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு நிமிஷம், இங்கே அன்னைக்கு வந்து ஏபியில் இருக்கிறத பிசியில் அடித்தான், இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா பிசியில் 12 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேங்களா, ஒரு நாள் ஒரு மாதம் விட்டு அடுத்து 88 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான், அதுக்கடுத்து நம்மளுக்கு இங்கே 26 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேங்களா, இப்போது இதை வச்சு நம்மளுக்கு எப்படி ஆடலாம் அப்படின்னு பாருங்கள். இது ஆடும்போது இந்த 88 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது இந்த 88 அப்படியே நமக்கு 3-4 நாள் விட்டு நம்மளுக்கு அதே 88 கொண்டு வந்து ஏபியில் அடிச்சிருப்பான். இங்கே வந்து ஏபி எடுத்து பிசியில் அடிச்சிருப்பான், இங்கே வந்து பிசி எடுத்து ஏபியில் அடிக்கிறான். ஓகேங்களா, இப்போது இந்த 88 எடுத்து இங்கே அடிச்சிட்டான். இப்போது இந்த 26 அப்படிங்கிற ஒரு நம்பரை என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், அங்கே வந்து எல்லாமே திருப்பி ரிவர்ஸ் அப்படி அடிச்சுட்டு இருந்தான். இப்போ இங்கே 26 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், 26 நமக்கு 26 இல்லை 62 அப்படின்னு சொல்லி அடிக்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், 71, 26 ஃபுல் பவர் பார்த்திங்கன்னா 71 அப்படிங்கிறது இந்த 12 நேராக கீழே அடிச்சிருக்கிறான். அப்போ இந்த 12 நேராக இருக்கிற நம்பரை 1-12 நம்மளுக்கு இங்கே ஏபியில் 12 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாட்டி திருப்பி வச்சு 21 வரலாம். ஓகேங்களா, இதைத்தான் நான் சொல்ல வரேன். இங்கே வந்து 88, இங்கே 26 ஃபுல் பவர் 71 இங்கே அடிச்சிட்டான். இந்த 12 இங்கே வந்து டைரெக்டாக 12 அடிக்கலாம், இல்லை 21 அடிக்கலாம். ஓகேங்களா, ஏபியில் ஏபி 12 அப்படி இல்லாட்டி 21. அது இன்னொரு விஷயமும் இருக்குது, இதை பாருங்கள். இங்கே ஏசி 21, பிசி 21, ஏபி 21 அப்படின்னு சொல்லி ஏபி 21 இல்லை 12 கூட வரலாம், மாறியும் வரலாம். ஏபி பிசி ஏசியில் கூட 12 21 அப்படிங்கிறத நீங்கள் திருப்பியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நேற்று அடிச்சிட்டான், இன்றைக்கி அடிச்சிட்டான், நீ நாளைக்கு வருதாங்கிறத கொஞ்சம் பார்த்துக்குங்க. போன கெஸிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்லியிருந்தேன். இங்கே 27 அடிக்கும்போது 6, இங்கே 50 அடிக்கும்போது 8, 6-க்கும் 8-க்கும் கேப் நம்பர் 7. அப்போ அந்த 777 அப்படிங்கிறது கரெக்டான ரிசல்ட் தான் சொல்லி நம்ம அன்றைக்கி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா 71 அப்படிங்கும்போது 8 வந்திருக்கு, இங்கே வந்து 7 வந்திருக்கு. ஒன்று ஏற்றினோம்னா 9, ஒன்று இறக்குனோம்னா 6, அப்படி இருக்கும்போது இங்கே 9-6 வச்சு ட்ரை பண்ணலாம். 126, 216 அப்படி இல்லையா 129, 219 அப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா விட்டுருங்க. அளவோட ட்ரை பண்ணுங்கள் கைஸ், முடிஞ்ச வரையும் அளவோடையே ட்ரை பண்ணுங்கள், அதான் நான் சொல்ல முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கெஸிங் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள், முடிஞ்ச வரையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, அவ்வளோதான்.